Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Hamdan liman khalaqa al-insan wa 'allamahu al-bayan. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah wa ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام سنگي كوريه பெரியவர்களே அன்பு சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் சையிதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றின் இறுதி பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை சார்ந்த அவர்கள் ஆது சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆது சமூகத்தார் இணை வைப்பிலே ஈடுபட்டு இருந்தார்கள், ஷிர்கிலே ஈடுபட்டு இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை மறுப்பதில்லை. அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தங்கடமோ சங்கடமோ துன்பமோ துயரமோ நேர்ந்தால் அவர்கள் காபா இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த ஹரமிலே பிரார்த்தனை புரிவார்கள் என்பதை நாம் சொன்னோம். அந்த வகையிலே அவர்கள் புறப்பட்டு வந்து தங்களினுடைய சொந்தக்காரரிடத்திலே ஒரு மாதம் தங்கியிருந்து அதற்கு பிறகு அந்த சொந்தக்காரரும் என்ன இப்படியே இவர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்களே, வந்த நோக்கத்தை மறந்து என்று தன்னுடைய அடிமை பெண்களை வைத்து பாட வைத்து அவர்களை புறப்படச் செய்தார். அந்த ஆது சமூகத்தினுடைய தூதுக்குழுவினுடைய தலைவராக வந்தவர் கைல் இப்னு அனஸ் என்று சொன்னோம். ஹரமுக்கு வந்து 70 பேரோடு அவர் ஹரமுக்கு வந்து இறைவனிடத்திலே மன்றாடி நின்றார். அப்போது அல்லாஹ் 3 மேகங்களை அனுப்பினான். ஒன்று பைலா வெண்ணெய் மேகம், வெண்மை மேகம், ஹம்ரா சிகப்பு மேகம், சவுதா கருப்பு மேகம். இந்த 3 ஒன்றை தேர்ந்தெடுக்கையிலே என்று ஒரு சப்தம் வந்தது. இஃதர்த்து சஹாபத்து சவுதா, இஃதர்த்து சஹாபத்து சவுதா ஃபைன்னஹு அக்ஸரு சஹாபிமா அன். அவர் என்ன செய்தார், அங்கிருந்து சப்தம் எடுக்கிறார், நான் கருப்பு மேகத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ஏன் தெரியுமா, ஃபைனா அக்கதுரு சஹாபிமான், அதுதான் தண்ணீரால் மிக அதிகமாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய மேகம் கருமேகம்தான். எனவே நான் என்ன செய்தேன், கருமேகத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அவர் என்ன செய்தார், சொன்னார். அதே சமயத்தில் ஒரு சப்தம் வந்ததாக ஒரு தகவல் உண்டு. ஃபனா தாஹு இஃதர்த ரமாதன் ரமதா லா தபுகா மின் ஆதின் அஹதா லா வாலிதன் யத்ருக்கு வலா வலதா என்று அங்கிருந்து திருப்பி சப்தம் வருகிறது. நீங்கள் இந்த 3 மேகத்தில் ஒரு மேகத்தை தேர்ந்தெடு என்று எங்கிருந்து சப்தம் வந்ததோ அங்கிருந்து திருப்பி சப்தம் வருகிறது. இஃதர்த ரமாதன் ரம் ததா லா தபுகா மின் ஆதின் அஹதா லா வாலிதன் யத்ருக்கு வலா வலதா. கையிலே நீ என்ன மேகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் தெரியுமா, எல்லாம் சாம்பலாக்கிடும், அப்படி ஒரு மேகத்தினை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆது சமூகத்திலிருந்து யாரையும் விட்டு வைக்காது, அப்படி ஒரு மேகத்தை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். லா வாலிதன் யத்ருக்கு வலா வலதா, எந்த தந்தையும் விட்டு வைக்காது, எந்த பிள்ளையையும் விட்டு வைக்காது, அப்படி ஒரு மேகத்தை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்ற ஒரு சப்தம் வந்தது. ஆனால் அந்த சப்தத்தை பற்றி இவர்கள் கவலைப்படவும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம கருமேகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த கருமேகம் என்பதே மழை மேகம்தான், அது
நான் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அடர்த்தியான மழை பெய்யும் பொழியும் என்று சிந்தனை அவர்களுக்கு இருந்து நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டுட்டு அவங்க தங்களுடைய ஊருக்கு திரும்பி வர்றாங்க. இப்படி திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு வேதனை இறங்கியது என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கன்னா இன்னி பனி லௌதியத்துல் ஹமத், லௌதியத்துல் ஹமதுனுடைய மக்கள். அவங்க ஆது சமூகத்தார்கள் தான், அவங்களும் ஆது சமூகம்தான். ஆனால் அவங்க வந்து ஹரமுக்குள்ளே இருந்தாங்க, ஹரமுடைய எல்லையிலே அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் பாதுகாப்பு பெற்றனர், அவர்கள் தண்டனைக்கு ஆளாகவில்லை என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த லௌதியத்துல் அஹமதுனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க இல்லையா, இவங்க தான் ரெண்டாவது ஆதிவாசிகள். இப்போ முதல் ஆதிவாசிகள் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ இரண்டாவது ஆதிவாசிகள் இருக்கிறாங்களே என்றால் அவர்கள் இவர்கள் தான். இந்த லௌதியத்துல் அஹமதுனுடைய பிள்ளைகள் தான் அவங்க ஹரமுக்குள்ளே இருந்தாங்க, அவங்களும் ஆதிவாசிகள் தான், அவங்களும் செருக்க வச்சாங்க தான். ஆனால் ஹரமுடைய எல்லைக்குள்ளே அவங்க இருந்ததின் காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த தண்டனை அவர்களுக்கு வரவில்லை. அவர்கள் இருந்து தொடர்ந்து என்ன செய்தது, அந்த பிச்சளங்கள் பெருகியது. அவர்களை இரண்டாவது ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் அந்த மக்காவிலேயே ஹரமுக்குள்ளேயே இருந்ததனால் அந்த பாதுகாப்பு, அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஓஹுவா பத்துனு மீன் ஆதின் கானு முகீமீன் பி மக்கா ஃபலம் யுஸிபுஹும் மா அஸாப கௌமும். ஆதிவாசிகளை எது பாதித்ததோ அந்த பாதிப்பு இவர்களுக்கு ஏற்படவில்லை, காரணம் இவர்கள் ஹரமுக்குள்ளே இருந்ததின் காரணத்தினால். ஒமன் பக்கிய மின் அன்சாபிஹிமோ அகாபிஹிமும் ஆதுல் ஆஹிரா, இவர்களில் இந்த பாக்கி இருந்த இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் தான் இரண்டாவது ஆதிவாசிகள், பிந்தி ஆதிவாசிகள் அல்லது மற்ற ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். சரி, இனி தகவலுக்கு வருகிறோம். இப்போ இவங்க பிரார்த்தனையெல்லாம் கேட்டுட்டு இந்த கைல் இப்னு அனஸினுடைய தலைமையில் 70 பேர் திரும்பி வர்றாங்க. அந்த 70 பேர் கொண்ட குழுவில் சில பெண்களும் இருந்தாங்க. 70 பேர் கொண்ட குழுவில் சில பெண்களும் இருக்கிறாங்க. அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது வசாக்கல்லாஹு சஹாபத் சௌதா அல்லதி இஹ்தாரஹா கைல் இப்னு அனஸ் பிமா ஃபீஹா மின் நீக்கமாயில் ஆத், அவர்கள் அப்படி வரும் பொழுது இந்த ஹரமுடைய ஹரமுக்குள்ளே இருந்து ஒரு மேகத்தை தேர்ந்தெடுத்தாருங்க இல்லையா, அந்த மேகம் வர்றதை பார்க்குறாங்க, அந்த மேகம் வர்றதை பார்க்குறாங்க. ஹாதா ஆரிதும் தீருனா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இவங்க சொல்கிறாங்க ஹாதா ஆரிதும் தீருனா, நாம் தேர்ந்தெடுத்த மழை மேகம் இதோ வருகிறது, நாம் தேர்ந்தெடுத்த மழை மேகம் இதோ வருகிறது என்று அவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான் குர்ஆனில், பல் ஹுவ மஸ்த அஜல் தும் பி ரேஹும் விஹா அதாபு நலீம் துதம் இருக்குள்ள ஷே அம்பி அம்பி ரப்பிஹா. மழை மேகமாது பல்ஹுவ மஸ்த அஜல் தும்பி, மாறாக நீங்கள் எதில் அவசரப்பட்டு விட்டீர்களோ அந்த மேகம் அது, நீங்கள் அவசரப்பட்டீர்களே அந்த மேகம்தான் அது. ரீஹன் ஃபீஹா அதாபு நலீம், அந்த மேகத்திற்குள்ளா ரீஹ் காற்று இருக்கிறது. எப்படிப்பட்ட காற்று தெரியுமா, அதாபு நலீம், நோவினை தரக்கூடிய வேதனை, நொம்பலம் தரக்கூடிய வேதனை தண்டனை அதில் இருக்கிறது. அப்படிப்பட்ட காற்றை சுமந்திருக்கக்கூடிய மேகம் அது என்று அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்கிறான், துதம் இருக்குள்ள ஷெய்இம்பி அம்ரி ரப்பிஹா, அது எல்லா பொருட்களையும் தன்னுடைய ரப்பின் உத்தரவை கொண்டு அழித்து ஒழித்து விடும் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அது மழை மேகம், நல்ல மழையை பொழிய போது, பரக்கத்தா பெய்ய போது என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே இருப்பதெல்லாம் நிக்மத், நியமத் அல்ல, நியமத்துக்கு மாற்றம் நிக்மத், தண்டனை, நியமத்து அருள்கொடை, அதில் நிக்மத் நிறைந்திருக்கிறது. அவர்கள் முகீஸ் என்ற அந்த ஓடையின் பகுதியிலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. முகீஸ் என்ற அந்த ஓடையின் பகுதியிலே வரும் பொழுது தான் இந்த காட்சியை பார்க்குறாங்க. முதலாவதாக காண அவ்வளு மன் அபுசரமா ஃபீஹா வாரஃப் அன்ஹா ரீஹுன் ஃபீமா எது குரூன இம்ராத்து மின் ஆத் யுகாலுல்லஹா ஃபஹத். அந்த எல்லாரும் மேகத்தை பார்த்தாங்க, ஆனால் மேகத்துக்குள்ள தண்டனை இருக்கிறது என்பதை பார்த்த ஒரு நபர் இருக்கிறார், ஒரு பொம்பளை பார்த்தான், அந்த குழுவில் வரக்கூடிய ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையை பெயர் ஃபஹது. அந்த ஃபஹது என்று சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த மேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தண்டனையை காணுகிறாள், வேதனையை பார்க்கிறாள். ஃபலம்மா தபையனத்து மா ஃபீஹா ஸாஹத்து சும்ம ஸாயிகத், அதை பார்த்தபோது அவள் ஓ என்று சப்தித்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான்.
அதில் இருக்கிற தண்டனையை பார்க்குறான். மேகத்தில் இருக்கிற தண்டனை அவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. பார்த்து அப்படியே மயங்கி விழுறான். மற்றவங்கள்லாம் என்ன என்னன்றுங்கிறாங்க, தண்ணியை தொளிச்சு கொண்டு அவருடைய மயக்கத்தை போக்குறாங்க. ஃபலம்மா ஃபாகத் காலு மா ரஐத்தியா ஃபஹத், என்னத்தை கண்டுப்பா இப்படி நீ பயந்த? நீ மயக்கம் தெரிஞ்ச பிறகு கேட்குறாங்க, எதை கண்டு நீ பயந்தா, என்ன நடக்குது இங்கே, என்ன எதை பார்த்துப்பா நீ பயந்தாள் என்று கேட்ட பொழுது, காலத்து ராயி துரி ஹன்ஃபிஹா கஷஹபின்னார், நான் அந்த மேகத்தை பார்த்தேன், அதற்குள்ளே நெருப்பு துண்டுகள் இருப்பதை நான் பார்த்தேன், நெருப்பு பிளம்புகள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். அதற்குள்ளே பயங்கரமான காற்றும் சுடு காற்று அங்கே இருந்தது என்பதை நமக்கு வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்போது ஆரம்பித்த அந்த காற்று தான் அடித்து ஃபசஹரல்லாஹு அலைஹிம் சபஅலயாலின் வ சமானியத் அய்யாமின் ஹுசூமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீசியது. பகலில் ஆரம்பித்து பகலில் முடிக்குது, அப்படின்னா எட்டு இரவு ஏழு எட்டு பகல் எட்டு இரவுகள் ஹுசூமன் தொடராக வீசி கொண்டிருந்தது. தொடராக அந்த காற்று, அந்த புயற் காற்று, சூறாவளி காற்று, மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வரக்கூடிய அந்த காற்று சுழண்டு அடிக்க ஆரம்பித்தது. இந்த ஆதிவாசிகள் எங்கெல்லாம் குளிமை இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் வீசியது. சேனா ஹூத் அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள அந்த காற்று ஒன்றும் செய்யலை. அவங்களும் வர்றாங்க போகிறாங்க, எல்லாம் அந்த ஏழு நாளாக வெளியெலாம் வராமே இருந்தாங்க, வரத்தான் செஞ்சாங்க, வீட்டுக்குள்ளே ஒதுங்கினாங்க, வெளியில் வந்தாங்க. வீடுகளுக்குள்ளே ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களையும் காற்று உள்ளே போய் சுழண்டு தூக்கி வெளியிலே கொண்டு வந்தது. அவ்வளோ கடுமையான காற்று, எட்டு பகல் ஏழு இரவு சுழன்று சுழன்று அடித்தது. அது எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத பின்னால் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்படி சுழன்று சுழன்று ஆட்களையெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி மேலே ஆளையே மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்குது, மேலே தூக்கி ஒருவரோட ஒருவர் தலையோட தலை மோதுது. பாறைகள் கற்களை தூக்கி வீச ஆரம்பிச்சது, கற்கள் கொண்டு வந்து இவர்களுடைய தலைகளை மோதிச்சு, வெட்டிச்சு சிதறுது தலைகளெல்லாம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த கடுமையான தண்டனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த எட்டு பகல் ஏழு இரவு சீனா ஹூத் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்த ஈமான் கொண்ட பெருமக்களும் அந்த இதில் சாதாரணம் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கும் மேலே காத்துப்படுது, ஜில்லுண்டு ஏசி மாதிரி இருக்குது. அவர்களுடைய உடலுக்கு நல்ல சுகத்தை உயர்த்த லத்ததுல் அன்ஃபுஸ், அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரக்கூடியதாக அந்த காற்று இருந்தது. அப்போ ஒரே காற்று ஒருவனுக்கு தண்டனையாகவும் இன்னொருவருக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஒருவருக்கு தண்டனையை தருகிறது, இன்னொருவருக்கு சங்கையை தருகிறது. இது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் முன்னால் இமாம்களுடைய காலத்தில் இது பற்றியெல்லாம் நிறைய சர்ச்சைகள் இருந்தது. நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்ட பொழுது ஒரு இமாம் அபு ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லா அலிஹி என்று நான் நினைக்கிறேன், அது எப்படி ஒரு விஷயம் ரெண்டையும் உருவாக்குது அப்படின்லாம் இந்த நாஸ்திகர்கள் கேள்விகளை எழுப்பினாங்க இந்த குரானுக்கு பதில் சொல்கிற மாதிரி. அப்போ அந்த இமாம் சொன்னாங்க, ஒரு நெருப்பை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ஒரு தேங்காய் துன்பு இந்த இதெல்லாம் வச்சு வரைய வச்சு அதில் நெருப்பை பற்றினாங்க, அது அப்படி இருக்குது, அதில் நெருப்பு கங்காக இருக்குது. அந்த நெருப்பு கங்கை என்ன செய்யறாங்க, இவங்க வாயை வச்சு பூ பூண்டு ஊதுறாங்க. அப்படி ஊதும்போது அந்த நெருப்பு பற்றிக்கிடுச்சு, நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சது எதனாலப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஊதுனதுனால. நான் ஊதுனதுனால தானே எரிஞ்சுது. ஆமாம், ஒரு மெழுகு வர்த்தியை கொண்டு வந்து பற்றி வச்சாங்க, பூண்டு ஊதுனாங்க, அது அணைஞ்சிச்சு. இது எதனால் அணைஞ்சுதுன்னு கேட்டாங்க. நீங்கள் ஊதுனதுனால. அப்போ நான் ஊதினதுனால் எரியவும் செய்கிறது, நான் ஊதினதுனால் அழியவும் செய்கிறது. ஆக ஒருவருக்கு அது தண்டனையாகவும் இருக்கும், இன்னொருவருக்கு அது சங்கையாகவும் இருக்கும், மகிழ்ச்சியும் தரும். ஆக இரண்டும் முடியும் என்பதற்கு இது ஒரு இதுவும் ஒரு காற்று தானே. இந்த காற்றினால் இது எரிகிறது, இது அணைகிறது என்று என்ன செஞ்சாங்க, அந்த இமாம் விளக்கம் சொன்னாங்க. ஆக அதை இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது, அல்லாஹு தாலா ஆது சமூகத்திற்கு அந்த காற்றை தண்டனையாக கொடுத்தான். ஆனால் சீனா ஹூத் அலி இஸ்லாம் வஅத்தஸல ஹூத் அலி இஸ்லாம் ஃபீமா துக்கிரலை ஃபி ஹதீரத்தின் ஓஹுவ ஒமம் மஹு மினல் மோமீனீன மா யுசீபுஹும் இல்லா மா எலீனு அலைஹிமுல் ஜுலூத் வயத்தல்லத் வயல் தத்துல் அன்ஃபுஸ். அவர்களுடைய உடலுக்கு அது ரொம்ப ராகத்தாகவும் இருந்தது அந்த காற்று, அவர்களுடைய உள்ளத்துக்கும் அது சந்தோஷத்தை தந்தது, மன நிறைவான காற்றாகும் சந்தோஷமாகவும் அது இருந்தது. இவர்களையும் மேலே தூக்கி கொண்டு போய் கற்களையும் கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று மோதி, தலையோட தலை மோதுது, கல்லோட தலை மோதுது,
சடலங்களாக கீழே வந்து விழுந்தார்கள். இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபியௌமி நஹ்ஸி முஸ்தமிர், நிலையான துர்பாக்கியமான நாளில் பேரிளைச்சலை கொண்ட அந்த காற்றை, தண்டனை தரக்கூடிய அந்த காற்றை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக மிக கடுமையான தண்டனையாக அது அமைந்தது, வேரறுந்த மரங்களாக அவர்கள் சாய்ந்தனர் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இதில் அறிஞர்கள் எழுதுனாங்க, அவங்க அவங்கள மேலே தூக்கிட்டு போய் கீழே கொண்டு வந்து போடும் பொழுது ஒருத்தருக்கும் தலை கிடையாது, எல்லாருமே தலை அருந்த முண்டங்களாகத்தான் இருந்தார்கள் என்று குறிப்பிடுறாங்க. இன்னொரு செய்தியிலே பார்க்கப்படுகிறது, அவங்க புறப்பட்டு வரும்போது முதலாவதாக இந்த காற்று எந்த பகுதியில் வீசிச்சுன்னு சொன்னால் கிராம பகுதிகளை வீசிச்சு. இப்போ ஆது சமூகத்தால் வசித்து வரக்கூடிய அந்த மெயின் ஏரியா விட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் எல்லாமே ஆது சமூகம்தான், எல்லாமே ஆது சமூகத்தார் தான். அந்த ஊர்களில் அது வீசிச்சு, வீசி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் அங்கே இருக்கக்கூடிய மவாஷி கால்நடைகளையும் மாடு மாடு அவங்க வளர்ப்பாங்களே கழுதை இவைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து எங்கே மக்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ முக்கியமாக வாழ்கிறார்களோ அந்த ஊரில் கொண்டு வந்து அவங்க தலையில் போட்டுது. அதற்கு பிறகு அவங்களையும் சேர்த்து தூக்கிச்சு, அவர்களையும் சேர்த்து தூக்கி அவர்களுடைய தலையை உடைத்து தலையை சிதைத்து தலை இல்லாமலாக்கி இந்த பூமியிலே கொண்டு வந்து வேறிருந்த மரங்களாக சாய்த்தது என்றெல்லாம் செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காற்றுக்கு மலட்டு காற்று என்று ஒரு பெயர், மலட்டுத்தன்மை உள்ளது, இது எந்த நன்மையும் விளைவிக்காது. மலட்டுத்தன்மை உள்ள காற்று சங்கடங்களை மட்டுமே உண்டு பண்ணும். இந்த சர்சரீஹன் சர்சராக்கு மலட்டு காற்று என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. காற்றுன்னு சொன்னால் உடலுக்கு சோதை தரணும், அதே மாதிரி காற்றுன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை உருவாக்கணும், காய் கனிகளை கனிய வைக்கணும், இப்படி நிறைய வேலைகள் காற்றில் இருக்குது. ஆனால் இது அதை செய்யவில்லை, மூமீன்களுக்கு மட்டும் அதை செய்தது, சந்தோஷத்தை தந்தது, மற்றபடி ஒரு பேரழிவை தான் அது ஏற்படுத்தியது. எனவே இதற்கு மலட்டு காற்று என்றும் கூட ஒரு பெயர் இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக யாரையும் விட்டு வைக்கவில்லை, ஹரமிலே இருந்தவர்களை தவிர என்று பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த காற்று வீசிய நாள் எந்த நாள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாள் கீழக்கான அவ்வளகுல் அர்பியா, அது ஒரு ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறாங்க. ஒரு புதன்கிழமை சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய ஒடுக்கத்து புதன். எனவே அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமி நஹ்ஸி முஸ்தமிர், நஹ்ஸுடைய நாளையிலே அதை நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம் என்று குறிப்பிடுறான். சிலர் அப்படி நஹ்ஸுங்கிறது எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில அல்லாங்க சொல்லியிருக்கிறாங்க, நஹஸுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் சொல்லியிருக்கிறான். சில பேர் இந்த நஹஸுக்கு வேறு அர்த்தம் கொடுக்குறாங்க. பெரும்பாலானவர்கள் இது துர்பாக்கியமான நாள் என்று என்ன செய்கிறாங்க குறிப்பிட்றாங்க, சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் அந்த ஒடுக்கத்து புதன் என்றும் நினைச்சாங்க சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஆபாக்கில் ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு என்ன செய்வாங்க, இந்த ஏழையில் ஓதி அந்த ஓலைகளை எழுதி இந்த மாதிரி காரியங்கள் செய்து இந்த நஹஸை விட்டு பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு வழமையை நம்முடைய ஆபாக்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஃபி யோமி நஹ்ஸின் முஸ்தமிர், நிரந்தரமான துர்பாக்கிய நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அது எல்லா காலத்திலும் அதில் என்ன செஞ்சுருக்கும், சோதனைகள் அதில் இருக்குது, சோதனைகள் தரக்கூடிய நாள் என்று அதற்கு பெயர் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் அதை மறுக்கவும் செய்கிறாங்க, கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அதற்கு மறுக்குதுன்னா ஆயத்த மறுக்கையில் அதற்கு வேறு அழுத்தங்களையும் என்ன செய்கிறார்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்வோம். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று சற்று வேகமாக வீசும் பொழுது இதா அஸஃபத்தர் ரீஹ், ஒரு துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னையர் திலகம் செய்திருந்த ஆயிஷா நாயகர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்போ நல்லா காற்று வீசுது, இப்போ நம்ம ஊரில் புழுதியில் அள்ளி வீசுது, பார்க்க தானே செய்கிறோம். இந்த மாதிரி காற்று வீசும் பொழுது இந்த துவாவை ஓதுவது நமக்கு சுன்னத். என்ன துவாவை இவர்கள் ஓதினார்கள், அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க ஹைரஹா ஒஹைரமா ஃபீஹா ஒஹைரம்மா ஊரு சீலத்து பி, யா அல்லா இந்த காற்றிலே இருக்கக்கூடிய ஹைரை, இந்த காற்றினுடைய ஹைரை நான் கேட்கிறேன், இந்த காற்றுக்குள்ளே என்ன ஹைர் இருக்கிறதோ அதையும் கேட்கிறேன். வகைரமா ஊர் சிலத்து பிகி, எதற்காக எந்த ஹைருக்காக இது அனுப்பப்பட்டதோ அதையும் கேட்கிறேன். வாவுபிகமின் ஷர்ரிஹா ஒஷர்ரிமா ஃபீஹா ஒஷர்ரிமா ஊர் சிலத்து பி, உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
இதனுடைய ஷர்ரை விட்டும், இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஷர்ரை விட்டும், இது எந்த ஷர்ருக்காக அனுப்பப்பட்டதோ அதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்னை ஆயிஷா சித்திகான் ஆகிய ரதியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த துவாக்கை நம்ம ஓதிட்டோன்னு சொன்னால் அந்த காட்டில் ஏதாவது தங்கடங்கள் இருந்தால், காட்டில் கயிறும் இருக்குது ஷர்ரும் இருக்குது, அந்த கயிறு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம், ஷர்ரு இருக்கிறதையும் பார்த்துருக்குறோம், புயல் காற்று சூறாவளி அங்கே வீசு இங்கே வீசு இன்றைக்கும் கேள்விப்படத்தனை செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஆபத்துகள் இருந்தால் அந்த ஆபத்தை விட்டும் ஓதுறவர் பாதுகாக்கப்படுவார், அந்த பாதுகாப்பு அவருக்கு முழுமையாக ஏற்பட்டுவிடும். எனவே இப்படி ஒரு ஓதுதலை ஓதக்கூடியவர்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல் வானத்தினுடைய மேகம் கருமேகத்தை கண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சுவாங்களாம். அவருக்கு அந்த மேகத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த மேகத்திற்குள் அவர்கள் மழை இருக்கிறது என்று தான் ஆதி சமூக வாசிகள் நினைத்தார்கள். ஆனால் தண்டனை வந்து இறங்கியது. அதுபோன்று தன்னுடைய சமூகத்திற்கு தண்டனை வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அருள் நபி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை என்ன ஓதுவாங்க. அதே மாதிரி அவர்கள் அஞ்சு இருக்கிறார்கள். இந்த மாதிரி அச்சம் ஏற்படுமையானால் தொழுகையின் அளவில் அவர்கள் விரைந்துடுவாங்க, தன் ரகாது தொழுவாங்க. யாரெல்லாம் இந்த ஆபத்தையும் இந்த மேகத்தின் மூலமாக ஏற்படுத்தி விடாதே, ஆது சமூக வாசிகளுக்கு கொடுத்த தண்டனை போன்று என்னுடைய சமூகத்திற்கு தந்து விடாதே என்றெல்லாம் பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக சைனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு அவர்களை ஒரு சிலர் ஒரு சின்ன சமூகம்தான் ஏற்றுக்கொண்டது, பெரும்பகுதியினர் என்ன செஞ்சிட்டாங்க மறுத்துட்டாங்க என்பதை இந்த வரலாற்றிலே நாம் பார்த்தோம். சைனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அவர்களை சார்ந்தவர்களும் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள் என்பதையும் நாம் கவனித்தோம். சைனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கபரு யமனிலே இருப்பதாக சைனா அலியுன் கர்ரமல்லாஹு ஜஹஹு ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தாலும் இன்னும் பலர் என்ன செய்யலாம் அறிவிக்கிறாங்க, ஃபி திமஷ்க் டமஸ்கஸிலே, சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமஸ்கஸிலே அங்கே இருக்கக்கூடிய பெரிய பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒரு சுவரின் பக்கத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அந்த இடம்தான் சைனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சுவரினுடைய முற்பகுதி குபைலி அல் ஹாயித்தத்துல் குபைலி, சுவரினுடைய முற்பகுதியிலே ஒரு இடம் இருக்கிறது ஒரு மக்கான், அதுதான் யஸ்உமு பஅதுன் நாசி அன்னஹு கபர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர் என்று மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஆக இதிலே நிறைந்த பாடம் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அந்த படிப்பினைகளையும் பாடத்தையும் அவ்வப்போது சிறிது அளவில் நாம் சொல்லியும் வந்திருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கைகளை பேணி நடந்து கொள்வோமேயானால் இறை தண்டனையை விட்டும் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் பாதுகாப்பு பெறலாம் என வேண்டிக்கொண்டு சைனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் துவக்கம் செய்வோம். அருமையான பெருமக்களே, இந்த ஆது சமூகத்திற்கு பிறகு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு பெரிய சமுதாயம் சமூது கூட்டத்தார். இந்த சமூது கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிகுல்லி கௌபின் ஹாத், எல்லா சமூகத்திற்கும் நாம் வழிகாட்டியே அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது எல்லா சமூகத்திற்கும் நபி வந்திருக்கிறாங்க, இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க, எல்லா உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் நபிமார்கள் வந்திருக்கிறான். ஒஹும் கபீலத்துன் மஷ்ஹூரத்துன் யுகாலு சமூத் பிஸ்மி ஜத்திஹிம், அந்த சமூகத்திற்கு பெயர் சமூது கூட்டம் என்று பெயர். அந்த கூட்டத்திற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பியிருக்கிறான். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட இந்த சமூது கூட்டத்தாருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று சொன்னால், அவர்களுடைய பாட்டனார், அந்த சமூகத்தினுடைய பாட்டனார் மூத்தவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு சமூதுங்கிற பெயர் இருந்தது. இந்த சமூது யார் அப்படின்னு கேட்டால் அஹி ஜுதைஸ், ஜுதைஸ் என்பவரினுடைய சகோதரர். இந்த ரெண்டு பேருமே சமூதும் ஜுதைஸும் ஆபிர் இபின் ஆபிருடைய மகன். ஆபிர் யார் என்றால் இரமுடைய மகன், இரம் யார் என்றால் சாம் அவர்களுடைய மகன், சாம் யார் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். நாம் சாம் அவர்களை பற்றி நிறைய பேசி வந்திருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சாம், சாமுடைய மகனார் இரம், இரமுடைய மகனார் ஆபித், ஆபிதனுடைய மகனார் தான் இந்த ஜுதைஸும் சமூதும். இந்த சமூதனுடைய இவர்கள் பிரபல்யமாக இருந்தார், ஒரு தலைமை தளத்தில் இருந்தார். அவரை கொண்டு அந்த கூட்டத்தார் அதுக்கு அப்படியே ஒரு பெயர் என்ன செஞ்சிட்டாங்க வச்சுட்டாங்க. இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய சமூது சமூகமும் வக்கானு அரபம் மினல் ஆரிபா, பூர்வீக அரபிகளாகத்தான் இவர்களும் இருந்தார்கள். யஸ்குனூன் அல் ஹிஜ்ர் அல்லதி பைன் அல் ஹிஜாஸி வ தபூக், இவங்க சவுதி இருக்கு இல்லையா, அங்கே தான் வாழ்ந்தாங்க. அதில் எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொன்னால்
மக்காவிலிருந்து மக்கா மதீனா பகுதி இதுவைகளுக்கு ஹிஜாஸ்ன்னு சொல்கிறது. இந்த பகுதியிலிருந்து தபூக்குக்கு செல்லக்கூடிய பகுதி, இந்த ரெண்டுக்கு இடையில தான் அது என்ன செய்கிறது, அவர்கள் வாழ்ந்த ஹிஜ்ர் என்ற பகுதி இருந்தது. மலைப்பாங்கான பகுதிகள், மலை குகைகள், அந்த மலை பாறைகள், அவைகளில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், வசித்து வந்தார்கள். அது இன்றும் கூட அந்த பகுதிகளில், அந்த பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிறது, அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. நாங்கள் போனவங்க சில பேர் பார்த்துருக்கிறாங்க, சமூத கூட்டத்தார் வாழ்ந்த சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த பகுதியை பார்த்ததாக நம்ம ஊர் மக்கள் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இருக்குது, தபூக்குக்கு போகிறதா இருந்தால் அதை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அந்த பகுதியை தாண்டி போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல நடந்தது. அந்த நிகழ்வை நம்ம கடைசியில் நினைச்ச வரலாற்றினுடைய இறுதி பகுதியில் நம்ம சொல்வோம். இவர்கள் இந்த சமூது கூட்டத்தார்களும் யஅபூதுன அஸ்லாம கவுலாயிக்க, அந்த ஆது கூட்டத்தார் எப்படி சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை போலேயே இவங்களும் வணங்கிட்டு இருந்தாங்க. எனவே அல்லாஹு தாலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பேர் அப்து, அவருடைய தந்தை பேர் மாசிஹ், அவர்களுடைய தந்தை பேர் உபைத், அவருடைய தந்தை பேர் ஹாஜிர், அவர்களுடைய தந்தை பேர் சமூத். இந்த சமூத் வந்து சேர்ந்துடுறாருங்க. அவருடைய தந்தை பேர் ஆபிர் இரம்சாம் என்று வந்துகிறது. அப்போ சமூதனுடைய அந்த பிள்ளைகளில் தான் யாரும் வர்றா, சீனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. சமூதனுடைய மகனார் ஹாஜிர், ஹாஜிருடைய மகனார் உபைத், உபைதனுடைய மகனார் மாசிஹ், மாசிஹனுடைய மகனார் அப்து, அப்துனுடைய மகனார் தான் சீனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்திலே இவர்கள் வருகிறார்கள். فدعاهم الى عباده الله وحده لا شريك له وان يخلعوا الاصنام والانداد ولا يشركوا به شيئا. மக்கள் சமூகத்திலே வந்து அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுடைய கழுத்திலிருந்து இந்த சிலைகளினுடைய சிந்தனைகளை எல்லாம் கழட்டி விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கு நிகராக எதையும் நீங்கள் ஆக்காதீர்கள் என்றெல்லாம் போதனை செய்த பொழுது ஃபாமனத்து பிஹி தாயிஃபத்து மின்ஹும் வக்கஃபர ஜும்ஹூரும், ஒரு சமூகம் ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கிட்டாங்க, பெரும்பகுதியினர் மறுத்தார்கள். ஒரு குழு ஏற்றுக்கிடுச்சு, ஆனால் பெரும்பகுதியினர் என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. மறுத்ததோடு மட்டுமல்லாமல் நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கும் ஹூத் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கும் என்ன நொம்பனங்களை வாயாலும் செயலாலும் அவர்கள் கொடுத்தார்களோ அதே போன்று இங்கேயும் செஞ்சாங்க. சேனா சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு சங்கடங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். வாயாலும் செயல்களாலும் நோவினையும் நொம்பினையும் நொம்பலத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். சூரத்தில் ஆராஃபிலே அல்லாஹு தாலா சேனா சாலிஹ் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒ இலா சமூத் அஹாஹும் சாலிஹா காலியா கோமே அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் ஒயிரு கதுஜாத்துக்கும் பையினத்தும் மிர்ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், சமூது கூட்டத்தாருக்கு அவர்களுடைய சகோதரராக இருக்கக்கூடிய சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்களை நாம் அனுப்பினோம். அனுப்பி சொன்னோம், யா கோமி, சாலிஹ் அலிஸ்லாம் சொன்னாங்க என்னுடைய கூட்டத்தாரே, உஹபுதுல்லா அல்லாஹ்வை வணங்குங்க, மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனைத் தவிர வேறு இறைவன் நாயன் இல்லை, கதிஜாத்துக்கும் பையனத்தும் ரப்பிக்கும். நீங்கள் பல தடவை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த அத்தாட்சி வருகிறது, அந்த அத்தாட்சி வந்து விட்டது. ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதருஹா தாக்குல் ஃபி அர்திலாஹி வலா தமஸ்ஸுஹா பிஸூஇன் ஃபயஅஹுதக்கும் அதாபுன் அலீம். நீங்கள் ஒரு ஒட்டகத்தை கேட்டீர்கள் அல்லவா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக, இதோ அந்த ஒட்டகம் வந்து விட்டது, அது அப்படியே விட்டுருங்க, அது சாப்பிட்ற பூமியில் அல்லாஹ்வினுடைய பூமியில் எங்கே போய் வேண்டுமானாலும் சாப்பிடட்டும், தாக்குல் ஃபி அர்திலா அல்லாஹ்வினுடைய பூமியிலே அதை சாப்பிடுவதற்கு நீங்கள் விட்டு விடுங்கள், அதை தடை செய்யாதீர்கள். வலா தமஸ்ஸுஹா பிஸூ, அதை நீங்கள் எந்த கெடுதியும் நீங்கள் பண்ணக்கூடாது, அதை எந்த சேட்டையும் அதில் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் பண்ணால் ஃபை அஹுதக்கும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை உங்களை பிடித்து கொள்ளும் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை சொல்கிறான். இதனுடைய செய்தியை நான் பின்னால் சொல்ல இருக்கிறோம். குர்ஆன் ஆயத்துக்கள் நம்ம ஓதிட்டு, ஒது குரு இது ஜஹலக்கும் இன்னும் சொன்னாங்க நூஹ் அலைஹி இஸ்லாம் சீனா சாலிஹ் அலி இஸ்லாம், நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், ஜஹலக்கும் ஹுலஃபா மிம்பதி ஆத், ஆது சமூகத்திற்கு பிறகு அல்லாஹ் தாலா ஒரு அழகான ஒரு அருமையான பிரதிநிதியாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வச்சிருக்கிறார் அந்த பூமியிலே. ஒபப்பாக்கும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே வசிப்பதற்கான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். தத்தஹிதுன மின் சுஹூலிஹா குசூரன் வதன்ஹிதுனல் ஜிபா வதன்ஹிதுன மினல் ஜிபாலி புயூதா, சமவெளி பகுதிகளிலே மாளிகைகளை எழுப்புவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான், மலைகளை குடைந்து அதற்குள்ளே வாழ்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். பொதுக்கூறு ஆலா அல்லாஹ், அல்லாஹுவினுடைய நியமத்துக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள்,
ஒலா தகதோ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியிலே குழப்பவாதிகளாக நீங்கள் திரியாதீர்கள் அலையாதீர்கள் என்று சைனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, காலல் மல உல்லதி நஸ்தக்பரு மின் கௌமிஹி லில்லதி நஸ்தஃபு லிமன் ஆமன மின்ஹும் அதஅலமூன அன்ன ஸாலிஹம் முர்சல் மின் ரப்பி. இவன் வந்து இந்த ஈமான் கொள்ளாத பெருமை கொண்ட இவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமருடைய கோமில் இருக்கக்கூடிய பலகீனமானவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த ஏழை எளியவர்கள்லாம் இருப்பாங்களே, வசதி படைச்சவங்களும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம், இந்த ஏழை எளியவர்கள் தான் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட போய் அவங்கள போனால் லேசாக மாற்றிடலாம், காசை கொடுக்கலாம், அதை கொடுத்து எடுத்து கொடுத்து வாங்கிடலாம், உனக்கு நாங்கள் ரத்த தானம் செய்கிறோம், அது செய்கிறோம் இதை செய்கிறோம், உனக்கு வீட்டை கட்டித்தரான் அதை தான், நீ என்ன செஞ்சிரு, நீ தௌஹீதுக்கு வந்துடு, அந்த கொள்கைக்கு வந்துடு, இந்த கொள்கைக்கு வந்து நடக்குது இல்லையா, இதை மாதிரி அந்த காலத்தில் இவன் இந்த ஏழை எளியவர்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், கையில் எடுத்துடலாம் என்ற சிந்தனையோடு செல்லலாடு சொல்கிறாங்க. அல் ஃபக்ர் இருக்குதே, ஏழ்மை வறுமை என்பது தூசில் உயிலல் குஃபர், அது குஃபரின் அளவில் போய் சேர்த்து விடும் என்று சொல்கிறாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழ்மை வறுமை என்பது குஃபரில் சேர்த்துடும். எப்படி குஃபரில் சேர்க்குது, இன்னைக்கு ஏழையாக இருக்கக்கூடிய ஆட்களை போய் பிடிச்சிடுறது, பிடிச்சி உனக்கு அதை உனக்கு ஒரு பைக்கை வாங்கி தரேன், உனக்கு ஊட்டை வாங்கி தரேன், அதை தர்றேன் இதை தர்றேன், நீ என்ன செய்ய, இதான்ப்பா சத்திய கொள்கை மண்ணாங்கட்டி அது இதுன்னு கொடுத்து அவனை இன்னும் குஃபர் தானே அது, வேறு அங்கே என்ன இருக்குது, அங்கே தௌஹீதாக இருக்குது, தௌஹீதுக்கு அங்கே சம்மந்தமே இல்லை. எனவே அந்த மாதிரி குஃபரில் போய் சேர்க்கறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் எச்சரித்தாங்க, இதைத்தான் பயந்தாங்க, இந்த மாதிரி ஒரு குஃபரில் கொண்டு போய் விட்டுரும் வறுமை என்று. இந்த வறுமையான இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி பிடிச்சி எழுத்து ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிடுறது, எல்லாத்தையும் கொடுத்து இனி அவனுக்கு என்ன இருக்குது, அவனுக்கு காசு வந்தால் போதும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்கிறத இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எனவே இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு நிலை பின்னால் ஏற்படும் என்பது போன்று முன்னாலேயும் இருந்தது. இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த ஏழைகளை பார்த்து போய் சொன்ன பேசினாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு நபி அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்க இருந்ததுனால அவர்களுடைய ஈமான் பலமாக இருந்தது, வலிமையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் குறைஷி தலைவர்கள் வந்து இதை ஏற்கனவே இந்த வருஷத்துலேயே சொல்லி காட்டினோம். குறைஷி தலைவர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நாயகமே நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் உங்கள் பக்கத்தில் நாங்கள் தான் இருப்போம், இந்த பிலால் இருக்கக்கூடாது, இந்த அம்மார் இருக்கக்கூடாது, இந்த ஹப்பாப் இருக்கக்கூடாது, ரதி அல்லாஹு தாலான் இந்த ஏழை பாளைகள்லாம் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காதிங்க, இந்த எங்கே என்ன ஸ்டேட்டஸ் என்ன வருது, எங்களுடைய கண்ணி என்ன வருது அப்படின்னா நாங்கள் வந்து உட்காடுறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் ஈமானே கொள்ள மாட்டான், தேவை இல்லைன்ட்டான், அவன் தேவையே இல்லை, அவன் ஈமானும் கொள்ள மாட்டான், அவன் ஈமான் கொண்டாலும் வானா அவன் என்று அல்லாஹ் நினச்சிட்டு அவனை அனுப்பிட்டான், சரதா அரசு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஆக இந்த ஏழைகளுடைய ஈமான் வலிமையாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தது போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த ஏழைகளுடைய ஈமானும் உறுதியாக இருந்தது. அவன் வந்து கேட்டானுவா, காலல் மல உள்ளதி நஸ்தக்பரு மின் கௌமிஹி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பெருமை அடிக்கக்கூடியவர்கள், லில்லதி நஸ்துதுஇஃபு லிமன் ஆமன மின்ஹும், அவர்களிலிருந்து ஈமான் கொண்ட அந்த பலகீனமானவர்களை போய் சொன்னாங்க, அத்தாலமோன அன்ன சாலிஹம் முர்சலும் மின் ரப்பி, என்னப்பா நீங்கள்லாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வோட ஒரு ரசூல்னா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்மளை போல ஒரு ஆளுப்பா அவர், அடா நம்ம வாப்பா யாரா வாப்பா யார், எல்லாம் காக்கா தம்பி தானே, ஏன்னா அவர் மட்டும் எப்படி ஒரு கொம்பா முளைச்சிட்டு வானத்துலேருந்தா உதிச்சிட்டாரு, நம்ம அம்மா எப்படி நம்ம பிள்ளையை பெற்றெடுத்தாங்களோ அதே போல தானே அவங்க அம்மாவும் பெற்றெடுத்துருக்குறாங்க, அவர் மட்டும் எப்படி அல்லாவிட திருத்தூதர் ஆகுறாரு, என்னப்பா நீங்கள் யோசிக்க வேணாமா, உங்களுக்கு புத்தி இல்லையா, நீங்களாம் அறிவாளிகளா, இதெல்லாம் யோசிக்க முடியாது அவங்களுக்கு, என்ன சாதாரண அவர் இப்போ என்ன நடக்குது, அவருக்கு என்ன ரெண்டு கை இருக்குது, நமக்கு எத்தனை கை இருக்குது, ரெண்டு கை இருக்குது, அவருக்கு எத்தனை கண் இருக்குது, ரெண்டு கால் எத்தனை இருக்குது, காது எத்தனை இருக்குது, அவர் எதா எதை போல் நடக்கிறாரு, அவர் என்ன சாப்பிட்றாரு, எல்லாம் நாம திங்கிற மாதிரி தான் அவர் திங்கிறார், நாம கல்யாணம் முடிச்சிருக்கிற மாதிரி அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், நாம குழந்தைகளை பெற்றெடுக்கிற மாதிரி அவர் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார், கடத்தலுக்கு போகிறாரு வர்றாரு வாங்குறாரு போகிறாரு, எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி தானே இருக்குது, இதில் என்ன நபி, இது என்ன ரசூல், அல்லாஹ்வின் ரசூல்டா இப்படியா இருப்பாங்க, இதை கூட உங்களால் சிந்திக்க முடியாதா, அத்தாலமூன அன்ன சாலிஹ் முர்சலும் மின் ரப்பி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்று நீங்களுமா நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு புத்தி இல்லை என்றெல்லாம் எழுதினானோ போய் பேசுகிறானோ, ஆலு இன்னா பிமா உர்சல பிஹி முஃமினும், அவங்க அமைதியாக சொன்னாங்க, ஆமாம் அங்கே அல்லாஹ் திருத்தூதர் தான், நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவங்க எல்லா அத்தாட்சிகளையும் தெளிவுபடுத்தி காட்டிட்டாங்க, வேறு எங்கேருந்து வரணும் நபி, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கிறோம், முதல்ல நீங்கள் சரியாகுங்க, எங்களை ஒன்றும் சரிப்படுத்த தேவையில்லை, நாங்கள் சரியாக இருக்கிறோம், நீங்கள் இந்த வேதனையை விட்டும் தண்டனை விட்டும் தப்புன்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அப்போ நீங்கள் எதை நம்பி இருக்கிறீங்களோ இவனும் சொல்லிட்டானோ இந்த காஃபிர்கள், நாங்கள் அதை மறுக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம்,
ஏன்னா நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கிறோம், நல்ல சிந்தனைவாதிகளாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தூய சிந்தனைவாதிகள், நாங்கள் நல்ல அறிவாளிகளாக இருக்கிறோம், எதையும் தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உங்களை போல் அந்த மட்டித்தன்மையில் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஆக்கள் நாங்கள் இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் எதை ஈமான் கொண்டீர்களோ அதை நாங்கள் என்ன செஞ்சிடோம், மறுத்து விட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். கதீரம் அல்லாஹு தாலா குரானில் ஆது சமூகத்தையும் சமூக சமூகத்தையும் பெரும்பாலும் சேர்த்தே சொல்லியிருக்கிறான். ஏன்னா அடுத்தடுத்து வந்தவர்கள் தான். இந்த ரெண்டு சமூகத்தினுடைய போங்குகளும் நடைமுறைகளும் செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருந்தது. எனவே இந்த எல்லா குரானினுடைய பல பகுதிகளிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான், இந்த இரண்டு சமூகத்தையும் இணைத்தே பெரும்பாலும் பேசியிருக்கிறான். சூரத் இப்ராஹிமில் பார்க்குறோம், சூரத் ஃபுர்கானில் பார்க்குறோம், சூரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பார்க்குறோம், சூரத் காஃபில், சூரத் நஜ்மில், சூரத் ஃபஜ்ரில், இவைகளில் எல்லாமே இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் சேர்த்து சேர்த்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி வந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தௌராத்திலே சொல்லப்படவில்லை. தௌராத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாறுகள் இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுடைய வரலாறு பற்றியும் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் இந்த ரெண்டு சமூகமே ஆதும் சமூதுமே அரபு சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சமூகம் அரபு சமூகம் அல்ல. பனு இஸ்ரவேலர்கள் கிபத்திகள் அவர்கள் அரபிகளாக இருக்க இல்லை. எனவே இந்த தகவல் அவர்களுக்கு ஒரு பெரிய அவசியத்தை தரவில்லை என்பதையும் நாம் விளங்குகிறோம். அல்லாஹ் தஆலா இது அவசியம் அவர்களுக்கு என்றிருந்தால் குர் தௌராத்தில் சொல்லியிருப்பான். தௌராத்தில் இது சொல்லப்படவில்லை. ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க, முன்னாள் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் வேதனை ஆது சமூகத்திற்கும் சமூக சமூகத்திற்கும் வந்திருக்கிறது என்று அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஹைர், இனி நாம் செய்திக்கு வர்றோம். சாலிஹ் அலி இஸ்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க, அட இல்லாட்ட வேதனை வந்துடும்பா, நீங்கள் அழியிறத நான் ஏன் விரும்புகிறேன், நீங்கள் நாசமாக போகிறத நான் விரும்புவேனா, நாம் எல்லாம் ஒரே ரத்தம் ஒரே பந்தம், ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம், நூ அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள், என்னுடைய வாப்பா அவனுடைய வாப்பா எல்லாரும் பார்த்தா காக்கா தம்பிமார்களை சாச்சா பிரியப்பா உட்காந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் ஏன்பா அந்த வேதனைக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க, அல்லாவுடைய வேதனை வந்துடும், அல்லாவுடைய வேதனை வந்துட்டால் அது எல்லாரையும் சேர்ந்து தாக்கிடும், உங்களால் தாங்க முடியாது, தப்ப முடியாது என்றெல்லாம் எச்சரித்த போது, ஃபதி பி ஆயத்தின் இன் குந்தமின சாதிகன், சாலிக இந்த சும்மா வரட்டு சவுல்டாலாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வேதனை கொண்டு வர முடியுமா, கொண்டு வரோம், நீ உண்மையாக இருந்தா நாங்கள் தான் சொல்கிறோமே, அப்படி ஒரு வேதனை இருக்குதுன்னா கொண்டு வாப்பா, அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது உடம்பு பாரு, ஆது சமூகத்திற்காக கொடுக்கப்பட்ட உடம்பு போல் இவங்களுக்கும் நல்ல உடல் வலிமை இருந்தது. அவர்களுடைய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இவர்களும் மலை குகைகளை தோண்டி உள்ளே வசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாங்க. நல்ல உடல் பராக்கிரமசாரிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருந்தான். அதெல்லாம் அவர்களுக்கு கூடுதல் நம்பிக்கையை தந்தது. என்ன பெரிய வேதனை வந்துடப்போகுது, இந்த உடம்புக்காக வந்துடும், காய்ச்சல் கருப்பு வந்துடுமா, என்ன வந்துடும், என்ன கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் கொண்டு வர்றதை கொண்டு வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், அவ்வளோ பேரும் சேர்ந்து தூக்கி வீசிட மாட்டோமா, நீங்கள் கொண்டு வரக்கூடிய வேதனையை எங்களுடைய உடம்புகளை பார்த்தீங்களா இல்லையா, நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஜவான்களாக இருக்கிறோம், ஒன்றும் நெருங்க முடியாது என்றெல்லாம் அகம்பாவமாக பேசினார்கள். ஃபாத்திபி ஆயத்தின் இன்குந்த மின சாதிக்கு இன்றைக்காக நாங்கள் சொல்கிறோம், வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், நீ இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீர், வேதனை வந்துடும், வேதனை வந்துடும், வேதனை வந்துடும், அதாப்பு வந்துடும், தண்டனை வந்துடும், பயங்கரம், அதை தப்ப முடியாது என்று, அட வரட்டுமாப்பா, நாங்களும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம், கொண்டு வாங்கலேன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஃபாத்திபி ஆயத்தின் இன்குந்த மின சாதிக்கின் உண்மையான ஆளாக இருந்தால் இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், நீங்கள் சும்மா பயம் காட்டுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஒரு தலைமை தனம் வேணும் இந்த நாட்டில், இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் லீடர், உங்களுக்கு கீழே நாங்களாம் உட்காந்துட்ருக்குறோம், உங்களை ஈமான் கொண்டவங்களாம் உங்களை கண்டுபிடி மரியாதையாக கண்ணியமாக நிற்கிறாங்களா இல்லையா, அல்லாஹ்வின் திருத்தூதர் திருத்தூதர்னு சொல்லி பயங்க அந்த பயம் காட்டுறதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கிடாதீங்க, அதெல்லாம் அந்த இன்னும் ஏழை பாலை பசியோட பட்டினியோட கிடக்கு அந்த ஆட்களோட வச்சுக்கோங்க, எங்ககிட்ட இந்த சப்ஜெக்ட்லாம் வேகாது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். சலு மீனும் ஐயத்தியகும் பிஹாரிக்கின் எதுல் அலா சிதுகி மா ஜா ஆகும் கது ஜாத்துக்கும் பையனத்தும் மெர்ரப்பிக்கும் ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ் இலக்கம் ஆயத்தன் பதருஹா. இப்போ தான் இந்த அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு தடவை இந்த சாராம்சம் இப்படியே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. உடனே அல்ல நபிமார்கள்லாம் வேதனை வரும் என்பதை எச்சரிப்பாங்க, வேதனை வரும் தண்டனை வருங்கிறத எச்சரிப்பாங்க. ஆனால் உடனே எல்லா இடத்துல கேட்டுற மாட்டாங்க.
எல்லா இவனை கேட்க மாட்டேங்கிறான்னு தண்டனை இறக்கு என்ன பார்த்து வேதனையை கொண்டு வான்னு சொல்கிறான், சவால் விடுறான், சவுடால் பேசுகிறான், உடனே வேதனை இறக்குன்னா நபிமார்கள் கேட்க மாட்டாங்க. நபிமார்கள் அத்தனை பேரும் பொறுமை மிக்கவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய சமூகம் அழிவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பியவர்கள் அல்ல. வழி இல்லை என்று வரும்பொழுது கடைசி கட்டத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, இதற்கு பிறகு இவர்களிலே ஹைர் இல்லை, ஷர்ரை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இவர்களின் மூலமாக மற்றவர்களுக்கும் ஷர்ரு தான் பரவும் என்ற நிலையை அவர்கள் தெளிவாக உணர்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இந்த பதுவா செய்வாங்க. இப்படி தான் செஞ்சாங்க. ஒரு தடவை சமூது கூட்டத்தார் முக்கியமான ஆக்கலாம் அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். எங்கே கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் சாலி அலசிலாம் போயிடுவாங்க, போய் மக்களுக்கு நேர்வழியை என்ன செய்வாங்க, சத்தியத்தை எடுத்து பேசுவாங்க. வான்ன சமூத நீஜ் தமோ யோமன் ஃபீ நாதீஹிம், நாதின்னு சொன்னால் அவங்களுடைய கூடி உட்கார்ந்து பேசக்கூடிய இடம் நதுவான்னு சொல்கிறது. அந்த இடத்துல போய் உட்காந்து இவங்க என்ன செஞ்சுட்டுக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஜா அஹும் ரசூலுல்லாஹி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் திருத்தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வர்றாங்க. ஃபதாஹும் இலல்லாஹி வதக்கரஹும் வஹத்தரஹும் வஅலஹும் வஅமரஹும், அவங்களுக்கு ஏபனாங்க, உபதேசம் செஞ்சாங்க, எச்சரிக்கை செய்தார்கள், அல்லாஹ்வினுடைய ஞாபகத்துக்களை எடுத்து கூறினாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஞாபகத்துக்களை தந்திருக்கிறான் என்றெல்லாம் இப்படி சொல்லி பார்த்தாங்க. இவன் அவ்வாறு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான், அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறான், பயானாக கேட்குறான், கிண்டல், அவன் கிண்டலாக எனக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். சிறப்பு காதல் அப்படி கை வைக்கிறது, இது எல்லாம் கூத்து நடந்து முடிஞ்சுது. கடைசியில் இந்தாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் சரிபடாது, அல்லாஹ்வுடைய வேதனை வரும், அது வரும், இது வரும், நிறைய காலம் பல வருஷ காலமாக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நான் வந்து உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறோமா, நாங்கள் ஒதுங்கி தானே இருக்கிறோம், எங்கள் கிட்டே வந்து நீ ஏதாவது காத்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் ஒதுங்கி போயிட்டோம், நாங்கள் தொழில் பார்த்தோம், ஒன்று பார்த்தோம், நீங்கள் கேட்கல, நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை, யார் இவனும் சொல்கிறான சாலியாசனம் பார்த்து நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை, நாங்கள் இப்போ என்ன செய்யணும், உங்களும் கோட்டம் அவங்க உங்களும் உங்கள் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களோட நீங்கள் இருங்க, அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்துக்கிட்டு இப்படி அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி இப்போ ஒன்று சொல்கிறோம், நீர் என்ன சொல்கிறீரு, நாங்கள் வந்து அழிந்து போகுவதை அல்லாஹ்வுடைய தண்டனை வர்றத உங்களுக்கு வேதனை தருது, நம்மெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கிறமே, ஒரு குடும்பமாக இருக்கிறமே, நான் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு பேசுகிறதா சொல்கிறீங்க, சரி ரைட், அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை செய்வீரா, நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த கூட்டம் அப்படி இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், என்ன செய்யணும், இன் அந்த அஹ்ரஜ் தலனா மின் ஹாதிஹி ஸஹ்ரா வாஷாரு இலா ஸஹ்ரா ஹுனாக்க நாகத்தன் மின் சிஃபதிஹா கீத கீத வதக்கரு அவ்ஸாஃபன் சம்மூஹா வநஅதுஹா வநஅதுஃபீஹா வான்தகூன அஷ்ரா தவீலதன் மின் சிஃபதிஹா கதா வகதா. இந்த பாருங்க, இன்னொரு பாறை, எல்லாம் பாறை பகுதிகள் தான், அது ஒரு பாறையை சுட்டி காட்டி இந்த பாறை, இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அந்த ஒட்டகம் எப்படி இருக்குது, சும்மா ஒரு நோஞ்சாங்க ஞானம் குட்டி ஒட்டகம்லாம் இருக்கக்கூடாது, நல்ல ஆச்சானுபாகமான சிகப்பு ஒட்டகமாக இருக்கணும், அதனுடைய வால் இப்படி இருக்கணும், அதனுடைய வாய் இப்படி இருக்கணும், அதனுடைய கண் இப்படி இருக்கணும், அதனுடைய கலர் இப்படி இருக்கணும், அதோடு மட்டும் இல்லாமல் அது குட்டியும் விட்டாக இருக்கணும், வெளியில் வந்து குட்டியும் போடணும், இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதை அப்படியே இப்படி இப்படின்னு அவனை ஒரு கற்பனை பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தையே உலகத்தில் இருக்காது, அப்படி ஒரு ஒட்டகத்தை அவன் சொல்கிறான். அப்படி ஒரு ஒட்டகமே இல்லாத அளவிற்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒட்டகமாக இருக்கணும், அது குட்டி உண்டாயிருக்கணும், அதனுடைய வாய் இப்படி இருக்கணும், அதனுடைய கால் இப்படி இருக்கணும், அதனுடைய வால் இப்படி இருக்கணும், அதனுடைய காது இப்படி இருக்கணும், அதனுடைய கலர் இப்படி இருக்கணும்னு நிறைய பேசுகிறாங்க, நகத்து நிறைய விவரிக்கிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி ஒரு ஒட்டகத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா, அப்படி கொண்டு வந்தால் சொல்லுங்கள், மீதி நம்ம என்ன செய்ய பேசிக்கிடலாம். ஃபகால லஹுன் நபியு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அரஅய்தும் இன் அஜப்துக்கும் இலாமா சஅல்தும் அலல் வஜ்ஹில்லதி தலப்தும் அத்துமீனூன பிமா ஜிஅத்துக்கும் பிஹி வதுஸத்திகூனி ஃபீமா உர்சில்து பி. சரியப்பா, நீங்கள் சொன்னது இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கிட்டு என்னுடைய ரப்பு அல்லாஹு தாலா அந்த பாறையிலிருந்து நீங்கள் கேட்ட மாதிரி இட்டோம் அப்படியே என்ன செஞ்சிட்டான் அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன ஈமான் கொள்வீர்களா, நான் எதையெல்லாம் சொல்கிறானோ ஆகிறது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன் அதை நம்புவீங்களா, சொர்க்கத்தை நம்புவீங்களா, நரகத்தை நம்புவீங்களா, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபோது காலு நாம் நான் ஏற்றுக்கிறோம். ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒப்பந்தம் ஃபாஹத ஒஹூதுகும் ஒவ்வாசீக்குகும் அலா தாலிக், ரெண்டு பேருக்கு இடையில் என்ன செஞ்சிருச்சு அந்த ஒப்பந்தம். சாலி அலிஸ்லாம் அவங்களோட அவங்களுடைய மக்களும் இருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட மக்களும் சில பேர் இருக்கிறாங்க. சரி இப்போவே இதை என்ன செய்வோம், ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்று சொல்லி
قام الى مصلى فصلى لله عز وجل ما قدر له ثم دعا ربه عز وجل ان يجيبهم الى ما طلبوا. صالح عليه السلام அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொழ ஆரம்பிச்சாங்க. தொழுகை முடித்ததற்கு பிறகு எந்த அளவுக்கு மா கதற, ரொம்ப நேரம் தொழுகிறாங்க, ரொம்ப நேரம் நீண்ட நேரம் தொழுததற்கு பிறகு சும்மத ஆரப்பஹு தன்னுடைய ரப்ப இடத்துல கரமேந்து கேட்டாங்க, அஸ்ஸவஜல் அயுஜீபகும் இலா மா தலபு, யா ரப்பி இந்த கூட்டத்தார் என்னுடைய கூட்டத்தார் எதை கேட்டார்கள் என்பதை நீ அறிவாய். அவர்கள் இந்த பாறையிலிருந்து ஒட்டகத்தை வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும் என்று அவங்க நிறைய தெளிவாக விழா வாரியாக சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை நீ வெளியே கொண்டு வந்து விடுவாயாக. அவர்கள் கேட்ட மாதிரி, அவர்கள் எப்படி கேட்டார்களோ அப்படி, அதை விட கூட வேணாம் குறைய வேணாம், அவங்க என்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி நீ கொண்டு வந்துட்டா நான் அவர்களிடத்தில் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்து வந்திருக்கிறேன், நீ உன்னுடைய நபிமார்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறாய், நான் எனக்காக எதுவும் கேட்கல ரப்பே, நீ வணங்கப்பட வேண்டும், உனக்கு இணை இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், ஷிர்க் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், இறை மறுப்பு இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், நீ மட்டுமே தூயவனாக வணங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் தவிர எனக்கு எதுவும் இல்லை என்பதை என்னுடைய கல்பை நீ அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்பே என்றெல்லாம் பிரார்த்தித்து அந்த துவாவை அவர்கள் நிறைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹு தாலா ஃபஅமர் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல தில்க ஸஹ்ரா, அல்லாஹு தாலா அந்த ஸஹ்ராவிற்கு அந்த பாறைக்கு அல்லாஹு தாலா ஏவினான், அன் தன்ஃபதிர அன்னாக்கத்தின் அலீமத்தின் அஷ்ரா, குட்டி உண்டாயிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒட்டகத்தை அவர்கள் விரும்பியது போன்று எப்படி கேட்டார்களோ அப்படி வெளியே கொண்டு வா. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது, குன் ஃபயக்குன், உண்டாகுன்னா உண்டாயிடும் அவ்வளோதானே, வேறு ஒன்றும் மேலே அவள அல்லாஹுடைய குன் ஃபயக்குன், நீ உண்டாகு நீ உருவாகு என்று சொன்னால் அது உருவாகிவிடும். அப்படி ஆற்றல் பெற்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பாறைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அன் தன் ஃபத்திர அன்னா கத்தின் அலீமத்தின் அஷ்ரா, குட்டி உண்டாகி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒட்டகத்தை நீ வெளியே பிளந்து எடு என்று அந்த பாறைக்கு கட்டளையிட்டான். அலல் வஜ்ஹில் மத்லூ பில்லதி தலபு, அவர்கள் எப்படி கேட்டார்களோ அந்த அடிப்படையில் வெளியாகு என்று சொன்னதும் அந்த பாறை அப்படியே பிழக்குது. அந்த அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ தொழுகிறது இவ்வளோ எல்லாம் பார்த்து துவா கேட்குற எல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரும் கூட்டம் உட்கார்ந்துருக்குது, பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்குது, அந்த பெரிய சமுதாயம் அது, அது ஒரு விழாக்காலமாக இருந்திருக்குமோ என்னமோ ஏதோ அப்படி இருந்திருக்கலாம், பெருசாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பாறை அப்படியே வெடித்து அதிலிருந்து அவர்கள் கேட்ட மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் குட்டி உண்டாகி அப்படியே வெளியே வருது, குட்டியும் போடுது. அவங்க கண் கூட அப்படி ஃபலம்மா ஆயனுஹா கதாலிக்க ரவு அம்ரன் அலீமன் வ மந்தரன் ஹாயிலன் வ குதிரத்தன் பாஹிரா வ தலீலன் காத்தியா வபுர்ஆனன் சாத்தியா, நடுங்கிட்டாங்க, அப்படியே நடுங்கி போகிறாங்க. என்னடா இது, பாறையிலேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒட்டகம் வெளியில் வந்துருச்சு, நம்ம கேட்ட மாதிரி இருக்குது, இப்படி ஒரு ஒட்டகத்தை நம்ம பார்க்கவும் இல்லையே, சும்மா கற்பனையில் சொல்லி பார்த்தோம், அதே மாதிரி ஒட்டகம் வந்துருச்சு, குட்டியும் உண்டாயிருக்குது, குட்டியும் போட்டுடுச்சே, அப்படியே திகைச்சிட்டானோ. ஃபஆமன கதீரும் மின்ஹும், பார்த்ததும் அங்கேருந்து ஒரு கூட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஸாலிஹ் ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஈமான் கொண்டாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஸாலிஹ் ரசூலுல்லாஹ் என்று என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய கூட்டம் ஈமான் கொண்டு விட்டது. ஆனால் அதை விட ஒரு பெரிய கூட்டம் இல்லை, மறுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு கண்காட்டி வித்த, இது என்னமோ செஞ்சுட்டேரு. அப்போ சாலி அலிசன் சொன்னாங்க, இது கண்கட்டி வித்தியா என்ன வித்தியா எதா இருக்கட்டும், நீங்கள் கேட்ட மாதிரி நான் கொண்டு வந்துட்டேனா இல்லையா, நமக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன ஒப்பந்தம், இப்படி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வரணும் அவ்வளோதானே, கொண்டு வந்துட்டேன், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணுமா இல்லையா, நீங்கள் ஈமான் கொண்டிருக்கணுமா இல்லையா, ஈமான் கொள்ள இல்லையே என்பது அதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா நீ ஏற்றுக்கிட மாட்டோம் என்று அவங்க விதண்டாவாதம் பேசுகிறேன், எப்படியும் பேசலாம் தானே, விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் எப்படியும் பேசலாம், அப்படி விதண்டாவாதம் பேசி அவர்கள் காஃபிராகவே தொடர்ந்து இருந்தார்கள். ஃபஇஸ்தமர் அக்தருஹும் அலா குஃப்ரிஹிம் வ தலாலிஹிம் வ அனாதிஹிம், அவர்களுடைய அந்த பிடிவாதத்தில் மனமுரண்டில் வழிகேட்டில் குஃப்ரிலே அவர்கள் என்ன செய்தார்கள், நீடித்து இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஒரு பெரிய கூட்டம் மறுத்துட்டு, இப்போ இதில் இவர்களுடைய லீடராக இருந்தவர்கள், அந்த பகுதியில் லீடராக இருந்தவரால்
ஜுந்தா இபுனு அம்ர் இபுனு மஹல்லா இபுனு லபீத் இபுனு ஜவ்வாஸ் ஜுந்தா. இந்த ஜுந்தா என்பவர் அந்த அவங்க தான் லீடராக இருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததும் பெரிய கூட்டம் பின்னால் வந்துருச்சு. அட தலைவரே போயிட்டாரப்பா, அவர் ரொம்ப விவரமான ஆள் தானே என்ன, அவர் என்ன செஞ்சிட்டார், நேராக வந்துட்டார். ஆனால் அந்த அல்லாமல் இன்னும் சில தலைவர்கள் இருந்தாங்க. அவர் ஒரு தலைவர்கள், அவர் ஒரு தலைவர், இன்னும் பல தலைவர்கள், ஒரு கோத்திர குழு தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, ஒரு ஏரியா தலைவர், இன்னும் பல தலைவர்கள் வரல. ஆனால் அந்த ஜுந்தா மாத்திரம் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வக்கானமின் ரொசாயி முகம் பக்கியத்துல அஷ்ராஃபி பில் இஸ்லாம். இன்னும் சில தலைவர்களும் வர்றதுக்கு ரெடியாகனாங்க. அவங்க ரெடியாகிட்டால் அவங்க அந்த தலைவர் வந்துட்டால் தொண்டர்களும் வந்துடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இப்போ அதை பார்த்தா லுஆப் இப்னு அம்ர் இப்னு லபீத், ஹப்பாப், ரப்பாப் இப்னு சம்அர் இப்னு ஜம்ஸ் போன்ற இந்த மூணு பேர் சேர்ந்து அந்த மற்ற தலைவர்கிட்ட போய், அட என்னப்பா நீங்கள், அட நீங்கள் சாலியை போய் ஏற்றுக்கிறீங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவரை போய் நபி நீங்கள் போய் ஏற்றுக்கிறீங்க, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு காட்டினாங்கட, அட எத்தனையோ வித்தை கண்கட்டி வித்தை சிகரு அது இது எல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதை போல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சில விஷயங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறாரு எங்கேருந்தோ, அது நடக்கிறாரு, இதெல்லாம் வந்து அதுக்காக வேண்டி தூதராக ஆக முடியுமா என்று சொல்லி இவனை போய் குழப்பிட்டான். மற்ற தலைவர்களை குழப்பி அவங்க இஸ்லாத்துக்கு வர விடாமல் தடுத்துட்டான். ஆனால் ஜுந்தா மாத்திரம் என்ன செய்து விட்டார், இஸ்லாத்துக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் ஜுந்தாவுக்கு தன்னுடைய சாச்சா மகன் ஷிஹாப் இப்னு ஹலீஃபான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்ல கெட்டிக்காரர், நல்ல திறமையானவர், நல்ல குணமும் வாய்ந்தவர். அந்த ஷிஹாப் இப்னு ஹலீஃபா ஜுந்தா அவர்களினுடைய சாச்சா மகன். அவர் என்ன செய்தார்னு கேட்டால், அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டா அவருக்கு பின்னால் பெரிய கூட்டம் இருக்கு, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எனவே அவரை எப்படியாவது இழுத்து வந்துடும் சொல்லி நேர ஜுந்தா தன்னுடைய சாச்சா மகன் ஷிஹாப் இப்னு ஹலீஃபாவிடத்தில் போய் பேசுகிறார். அரபுகள் தானே, இல்லை பெயர்கள் ஃபுல்லாக அரபு பெயர்களாக தான் இருக்குது. இந்த ஷிஹாப் இப்னு ஹலீஃபாவிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, ஜுந்தா அவங்க பேசுகிறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருக்கும் ஒரு பெரிய கூட்டம் வந்துடும், இஸ்லாம் வந்து ரொம்ப வலிமையாகிடும், பலமாயிடும் என்ற எண்ணத்தில் போய் ஜுந்தா போய் பேசினாங்க. அவரும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு தயாராகிட்டார். ஆனால் அந்த மேலே சொன்ன அந்த மூணு தலைவர்கள் இருக்கிறான் இல்லையா, அந்த லீடர்ஸ் கெட்டவனும், அவனும் என்ன செஞ்சிட்டானோ, இவனுக்கு வந்து ஆஹா நீ ஒரு காலம் போகக்கூடாது, குறிப்பாக லுஆப் இப்னு அம்ர் இவன் தான் ஆஹ ஷைத்தான். இந்த லுஆப் இப்னு அம்ர் வந்து என்ன செஞ்சிட்டான், ரொம்ப தெளிவாக பேசுவான், அந்த பேச்சில் வல்லமையானவன், எப்படியும் மாற்றி பேசுகிறதுக்கு கெட்டிக்காரன். இன்னைக்கு நம்ம ஷைத்தான் மாதிரி அவனை மாதிரி அந்த காலத்தில் அவன் அவன் அந்த மாதிரி என்ன செய்வான், மாற்றி பேசுவான். எதை சொன்னாலும் கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதே, அட தொப்பியை போடுன்னா தொப்பியை போடுவான், தொப்பியை கலட்டுனா தொப்பியை கலட்டுவான். நம்ம ஊரில் வந்து பேசுகிறான், நம்ம மக்களும் கேட்டுக்கிட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். தொப்பி போடுறது வந்து நம்ம காட்டக்கூடிய ஆதாரங்கள் சீடியில் இருக்குது, நானும் அதுக்கு மறுப்பு பேசியிருக்கிறோம். தொப்பி போடுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது, அது சுண்ணத்தெலாம் கிடையாது, ஒன்றும் இல்லை. இது இவங்க நம்ம சில ஆதாரங்களை காட்டுறோம், அந்த ஆதாரங்கள் எதுவுமே சரியானது கிடையாது, எல்லாமே பலகீனமானதும் அர்த்தமற்றதும் உறுதியற்றதும் என்று அவர் சொல்லிட்டு அவர் திருப்பி அவரே கேட்குற அதில் சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் தொப்பி போட்டிருக்கிறேன், அவன் தொப்பி போட்டு தானே போட்டிக்கிறான், நான் தொப்பி போட்டிருக்கிறேன், அப்போ நீங்கள் தொப்பி போட்டிருக்கிறீங்களேன்னு என்ன கேட்கலாம், ஆனால் நான் போட்டிருக்க தொப்பி போட்டிருக்கேன் அதுக்கு சரியான ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவன் பேசுகிறான். இந்த கூட்டத்தில் இருக்கிற எவனாவது கேட்கலாம், இல்லை சரியான ஆதாரம் உங்கள் தொப்பிக்க மட்டும்தானா எல்லாம் தொப்பிக்குமா, அட சரியான ஆதாரம் ஒன்று இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த ஆதாரம் உனக்கு மட்டும்தான் பொருந்துமா எல்லாம் இருக்குமா, அப்போ அந்த ஆதாரம் எங்களுக்கு பொருந்தா தான், எங்கள் தொப்பிக்கு பொருந்தா தான், உன் தொப்பிக்கு மட்டும்னு சொல்லிக்கிறாங்களா, அது இதில் இது என்ன கூத்து, யாருக்காவது கேட்கறதுக்கு நாதி இருந்ததா, எதை சொன்னாலும் நாங்கள் கேட்போம், அல்லாஹ் சொன்னால் கேட்க மாட்டோம், ரசூல் சொன்னால் கேட்க மாட்டோம், இவன் சொன்னால் கேட்போம், எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் இவன் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஏன்னா எதை சொன்னாலும் கேட்குறானே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஆரம்பத்தில் ஷிர்க்கில் இருந்தாங்கன்னு பேசுகிறான், நவுது பில்லா இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அட இதற்கு பிறகு இவனை மூமின்னு நம்பினா இவனுக்கு அது பெரிய பாவம் இல்லையா, அட அவங்களே ஆரம்பத்தில் ஷிர்க்கில் இருக்குன்னு சொன்னால் எந்த நபியாவது சொல்ல முடியுமா, சல்லல்லாஹு விடுங்க, ஆரம்பத்தில் அவங்களும் என்ன செஞ்சாங்க, சிறுக்கு வச்சாங்கன்னு பேச பகிரங்கமாக பேசுகிறான் சுபானல்ல. அப்போ சிறுக்கு வைக்காத ஒரு ஆள் இவன் தான் போல. இதே மாதிரி இந்த துவாபுங்கிறவன், துவாபினுடைய வாரிசு தான் இவன், இப்லீஸினுடைய வாரிசுகள். சங்கையானவர்களே, அந்த துவாபு போய் என்ன செஞ்சிட்டான், அந்த ஷாபி இப்னு ஹலீஃபாவை கெடுத்துட்டான், நீ போகாதப்பா, நீ போனான்னு வச்சுக்கோ என்ன ஆகும் தெரியுமா, நீ ஒரு டம்மி ஆகிடுவா. இன்றைக்கி எப்படி இருக்கிற, இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற, ஒரு பெரிய ஜவான் மாதிரி இருக்கிறான், உனக்குன்னு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ நாங்களும் தலைவர் தான்,
அவர் உங்களுடைய சாச்சா மகன் ஜுந்தபு, அவரும் என்ன ஜுந்தாய், அவரும் தலைவர் தான். எத்தனை தலைவர்கள் அவர்கிட்ட இருக்க தலைவர், நம்மகிட்ட இங்கே இங்கே பல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இருக்கிற தலைவர் லீடர்ஷிப்லேயே நம்பர் ஒன் நீ தானப்பா. அதை விட்டுட்டு போறியா? நீ விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோ, நீ அங்கே போய் தலைவராக இருக்க முடியுமா? இப்போ ஜுந்தாவுக்கு போய் தலைவராக இருக்கிறார், தொண்டராக தான் உட்காந்துட்டு இருக்கிறார். சாலிஹு அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கீழே தான் இருக்கணும். நீங்கள் போயிட்டேன்னு சொன்னால் சாலிஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். நீங்களாம் தலைவராக இருக்க முடியாதப்பா என்று நிறைய பேசி 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 கெடுத்து போட்டான். அதனால் ஷஹாப் இப்னு கலீஃபா இஸ்லாத்துக்கு வருவது தடையாக ஆகிவிட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறோம். அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஒரு மெஹரஷ் இபனு ஹன்மத் இபனு தமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர் இருந்தார். கிதாபுகளெல்லாம் ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானா, ரஹமத்துல்லா அலைஹின்னு எழுதுகிறாங்க. அந்த மிஹரஷ் என்பவர் என்ன செஞ்சார் கேட்டால், அட என்னடா இவன் இவ்வளோ பெரிய மோசமானவனாக இருக்கிறானே, நல்லவர்களெல்லாம் நேர்வழிக்கு வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறானே என்று ஒரு கவிதையை பாடினார். அந்த அரபியில் நீண்ட கவிதை, நான் அது சுருக்கத்தை பாடுறேன். அம்ரின் குடும்பத்திலிருந்து ஒரு குழு நபியின் மார்க்கத்தை, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நோக்கி வந்துவிட்டது. அவர்கள் சமூக குழு தலைவர்களில் ஒருவராகிய ஷிஹாபை நல்வழி நோக்கி அழைத்தார்கள். சமூக கூட்டத்தினுடைய பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் ஷிஹாப் அவரை நல்வழி நோக்கி அழைத்தார். அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவே நாடினார், அவரும் அதை விரும்பினார். ஒரு கவிதையாக இவர் படிக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களில் தனிப்பெரும் தலைவராக திகழ்வார்கள். அப்போ இனி பிரச்சனையே கிடையாது, இனி அவங்கெல்லாம் மற்றெல்லாம் வெள்ளம் டம்மியாக போயிடுவாங்க. இந்த காஃபிர்கள் மறுக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கீன்கள்லாம் ஒரு சொற்பம் ஆகிடுவாங்க, அவ்வளோ பெரிய வலிமையாக நாங்கள் ஆகிடுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை மார்க்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக உமர் அம்ரு இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை தாண்டு கேட்டாங்களா இல்லையா, அபு ஜஹில் அது அம்ரு, இந்த உமர் அம்ரு இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை தாங்க, ஒரு இறைவா ஒரு ஆளை எனக்கு தாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு தான் கேட்டாங்க மார்க்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு, ஒன்று உமர் அல்லது அபு ஜஹில், இந்த ரெண்டில் ஒரு ஆளை எனக்கு நீ தான் என்று கேட்டபோது அல்லாஹு தஆலா உமர் ரதியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து கொடுத்தான். ஏன்னா ரசூலுடைய வார்த்தையில் அதுதான் முதல்ல இருந்தது, உமர் ரதியல்லாஹுடைய பெயர் முதல்ல இருந்து. அபுஜஹில் பேர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள், என்ன நிலைமையாக இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி, அப்போ ஒவ்வொரு நபிமார்களுடைய வார்த்தைக்கும் அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் கொடுக்கிறான். நபிமார்களுடைய வாக்குக்கும் வாக்கியத்திற்கும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் வார்த்தைக்கும் அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் வழங்குகிறான் என்பதை நம்ம விளங்குகிறோம். அப்படி என்ன செஞ்சாங்க, இங்கே இந்த ஷஹாபும் இந்த மார்க்கத்துக்கு வந்திருப்பாரேயானால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருப்பாங்க, அவங்கள பின்பற்றி பெரும்பகுதியினர் இந்த சமூகத்தினர் பெரும்பகுதியினர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அவர் வராததுனால் பெரும்பகுதியில் அந்த பக்கம் தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட நாங்கள் 20% அவங்க 80% இருக்கிறோம். அவர் வந்திருந்தால் நாங்கள் 80% ஆகியிருப்போம். அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கும் ஷிஹாபை இங்கே வந்ததினால். ஆனால் அந்த நசீபு இல்லாமல் போய்விட்டது. அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களில் ஒரு தனிப்பெரும் தலைவராக ஆகியிருப்பார்கள். அவர்கள் தம் தோழர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் தன்னுடைய தோழர்களை ஏமாற்ற இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உண்மைதான், அவங்க எங்களை சொர்க்க துரோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள், நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனினும் ஹிஜிர் குடும்பத்திலே, ஹிஜிர் தான் அல்லாஹ் தஆலா சூரத்தில் ஹிஜிர்னே ஒரு சொல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்ந்த பகுதியை குறிப்பிட்டு சூரத்தில் ஹிஜிர் அத்தியாயம் மலை பாறைகள் குகைகள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். ஹிஜ்ர குடும்பத்தில் உள்ள வழிகட்டவர்கள் தங்களுக்கு நேர்வழி கிடைத்த பின்பும் அதனை புறக்கணித்து விட்டனர். அதன் மூலம் அவர்கள் தம்மைத்தானே ஏமாற்றி கொண்டார்கள் என்ற செய்தியை அந்த கவிதையில் அவர் குறிப்பிட்டுகிறார். இப்போ இந்த ஒட்டகம் வந்துருச்சு, ஒரு கூட்டம் ஏற்றுக்கிடுச்சு, பெரும்பகுதி மறுத்துருச்சு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் விரும்பிய ஒட்டகத்தை நான் கொண்டு வந்துட்டேன், அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்தி தந்துட்டான். ஆனாலும் நீங்கள் திரும்பவும் அந்த பழைய லலாலத்திலையும் அந்த குஃபுர்லையுமே மூழ்கி போய் கிடக்கிறீங்க, அந்த ஐநாது அந்த பிடிவாதத்தில் மனமுரண்டில் இருக்கிறீங்க நீங்கள். சரி தொலைஞ்சு போங்க, ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நமக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் ஏற்கனவே நடந்தது தான். அந்த நடந்த ஒப்பந்தத்தை திருப்பி ஞாபகப்படுத்துகிறாங்க. அந்த ஒட்டகம் வருவதற்கு முன்பாக அந்த ஒப்பந்தத்தில் எப்படி இருந்தது என்றால், ஒட்டகம் வந்து அது குட்டியும் போட்டதற்கு பிறகு நம்முடைய தண்ணீர் பகுதி இருக்குது இல்லையா, இதில் ஒரு நாள் அந்த ஒட்டகம் குட்டியும் தண்ணி குடிக்கும். தண்ணீர் துறை, ஒரு பெரிய தண்ணீர் துறை இருக்கிறது, இந்த துறையில் தண்ணி குடிக்கும். ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு நாள் அதற்கு, ஒரு நாள் இருக்குது. ஒனப்பி ஹும் மண்ணல் மா கிஸ்மத்தும் பைனகும் குல்லு ஷிர்பி மொஹ்தர்,
ஆக யார் யாருக்கு எது வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாள் அவர்களுக்குரியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எனவே ஒட்டகத்தினுடைய நாளில் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு நாள் ஒட்டகத்திற்கு, அதே மாதிரி உங்களுடைய நாளில் ஒட்டகம் வந்து தண்ணி குடிக்காது. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பேணிக்கிடணும், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அது வயல்வெளிகளில் போய் அதை என்ன செய்ய மேய்ஞ்சி சாப்பிடும், அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அனுமதிக்கணும். எங்கள் வயலுக்கு வரக்கூடாது, அங்கே அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நம்பினானோ அப்படிலாம் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர முடியாது. என்ன இந்த மாதிரி ஒட்டகம் வந்துருமா, அப்படி ஒரு ஒட்டகம் உலகத்தில் இருக்கா வர்றதுக்கு, அதுவும் பாறையிலிருந்து ஒட்டகம் வருமா, அது குட்டி போடுமா, இதெல்லாம் முடியாது அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஓகே பண்ணணும். ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன செஞ்சு ஒட்டகம் வந்துருச்சு, வந்தோன்னு சொன்னாங்க, இப்போவே உங்களுக்கு வேதனை வந்திருக்கணும், ஆனாலும் என்னுடைய ரப்பு அர்ஹமுர் ராஹிமீன், ரொம்ப கிருபையாளன், இன்னும் உங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். உங்களுக்கு வேதனை வர வேண்டும் என்பதை நானும் விரும்பவில்லை, அவனுடைய தூதராக அடியாராக இருக்கக்கூடிய நானும் விரும்பாததினால் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கக்கூடியவன் அந்த வேதனையை அவன் நிறுத்தி வச்சிருக்கிறான். நீங்கள் இப்போ மறுத்ததுக்கு அவன் வேதனை இறக்கியிருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் தண்ணீர் குடிப்பதை நீங்கள் தடுக்கக்கூடாது. இந்த ஒட்டகம், அது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகங்கிறான். தன்னுடைய பெயரோடு அந்த நாக்கத்தை ஒட்டகத்தை சேர்த்துட்டான் பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மூஸா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க, போகிற வழியில் ஒரு மனிதர் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இபாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த வணக்கம் இவ்வளோ பெரிய தனிமையில் உட்காந்து ஹாலிஸான ஒரு அற்புதமான வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய உம்மத்தை சேர்ந்த மனிதன்ட்டு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னா, அவன் சொன்னால் எனக்கு எதுவும் இல்லை அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டாங்க. எதுவும் விரும்ப இல்லை அவர். ஆனால் இப்படி உலகத்தில் ஒன்றுமே விரும்பாத ஒரு மனுஷர் இருக்கிறாரு, சொர்க்கத்தையாவது கேட்டிக்கலாமே, அது கூட கேட்கலையே, அவன் என்ன விரும்புகிறானோ அது நடக்கட்டுன்ட்டாருங்க. ரொம்ப சாலிகான மனிதராக இருக்கிறாரு என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. நேராக போய் அல்லாஹ்விடத்தில் வசனத்தை பேசி முடியும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, ரஹ்மானே, நான் வர்ற வழியில் ஒருத்தனை பார்த்தேன், அவர் வந்து அவருடைய வணக்கம் எனக்கு ஆச்சரியப்படுத்தியது, அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு வணக்கம், தூய வணக்கம் வணங்கி கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு சொர்க்கலோகத்தில் நீ எவ்வளோ பெரிய இடத்த வச்சிருக்கிறா அப்படிங்கிறத நான் பார்க்க ஆசைப்பட்றேன் என்று கேட்டதும் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் லௌஹை பாருங்கள், அதில் தெரியும் அவருடைய நிலை என்ன என்று. லௌஹை பார்க்குறாங்க, அதில் எழுதியிருக்கு, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த என் அடியான் நரகவாதி அப்படின்னு எழுதியிருக்கு. மூஸா அலி இஸ்லாம் கலங்கி போயிட்டாங்க, இவருக்கு நரகண்டா வேறு யார் தப்ப முடியும், இவ்வளோ பெரிய இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, ரொம்ப வேதனையாக போயிட்டு திகைச்சிட்டான். அல்லாஹ் பார்த்துட்டீங்கல்ல, அல்லாஹ் சொன்னா பார்த்தீங்களா, ஆமாம் பார்த்துட்டேன், அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப மனசங்கடப்பட்டு போயிட்டு திருப்பி வர்றாங்க, அந்த மனுஷன் வணங்கிட்டு இருக்கிறான். வணங்கி முடிஞ்சவொடனே அவங்கள்ட போய் சொல்கிறாங்க, நான் அப்படி போனேன், அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹு தாலா உங்களை பற்றி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்டபோது அவங்க லௌகை பார்க்க சொன்னான், நான் லௌகை பார்த்தேன், லௌகையிலே இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த என் அடியான் நரகவாதின்னு உங்களை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் எப்படி துடிச்சிருக்கணும். அப்படியா அப்படின்னு கேட்டு வணங்குறார், இபாதத்தில் ஈடுபட்டுருக்கிறார். என்னடா இது, என்ன மனுஷன் இவர், நம்ம நரகவாதின்னு சொல்கிறோம், அவர் வணங்கிக்கிட்டு ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு வணங்கிட்டு இருக்கிறாருன்னு புதனப்பட்டு போனாங்க. கொஞ்சம் கேட்பட்டவர் தொழுகை முடிஞ்ச பிறகு திருப்பி கேட்குறாங்க, நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன என்ன விளங்கிச்சு, நான் இப்படிலாம் சொன்னேன், நீங்கள் நரகவாதின்னு எழுதி, ஆமாம் சொல்லிட்டு திரும்ப வணங்குறார். என்ன மனுஷன்டா இவர், ஆச்சரியப்பட்டு மூணாவதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னங்கிறத நீங்கள் தெளிவாக விளங்கிக்கிட்டீங்களா அப்படிங்க. ஆமாம் விளங்கிக்கிட்டுறேன். என்ன விளங்கிட்டீங்க, நீங்கள் லௌகை பார்த்ததாகவும் லௌகதை இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இதோ இந்த என் அடியான் நரகவாதி என்று என்னை பற்றி அந்த லௌகில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லியுமா நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீங்க, நரகவாதி இல்லைப்பா நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த மனுஷன் சொன்னாராம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மூஸா அலி இஸ்லாம், நான் கவலைப்படையில்லை, நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அல்லாவுக்கு நான் நிறைய சுக்குர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சுக்குர் செய்கிறியா நரகவாதிக்கா, நரகவாதி ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கணும், துடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட இவ்வளோ வணங்கி கூட அல்ல நம்ம நரகத்துக்கு அனுப்புகிறானே, இனி வணக்கமே வானான்னு போயிருக்கணும். அப்படியும் இல்லாமல் வளமையை விட அதிகமாக வணங்குறாரு என்று ஆச்சரியப்பட்டு போன மூஸா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு உண்மையிலேயே நான் நிறைய சுக்குர் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். எப்படி, நான் நரகவாதியை போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க அதை திருப்பி சொன்னுங்க, இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய என் அடியான் நரகவாதி. எந்த அடியான், என் அடியான், அல்லாஹ் என்ன அவனோடு சேர்த்துக்கிட்டானா இல்லையா, அவனை என்னுடைய அடியான் என்று என்ன கபூல் செய்கிறானே, அது போது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவன் என்ன சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் சொல்லலையே, என் அடியான் அல்லவா சொல்கிறான், அது ஒன்று எனக்கு போதுன்னு மூஸா அலி இஸ்லாம் அப்படி கலங்கிட்டான். என்ன ஈமான் இது ரப்பே அப்படின்னு கேட்குறாங்க, லௌகை பாருங்கிறான் அல்லாஹ்.
லௌகம் பார்க்குறாங்க, லௌகம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நீ அடியான் ஜன்னத்தில் ஃபிர்தோஸில் இருக்கும் இடம் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தால அதில் பதிவு செஞ்சு வச்சுருக்கான். ஆக அல்லாவோடு இணைத்து பேசுவதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது இங்கே அல்லாஹ் தால அந்த ஒட்டகத்தை நாக்கத்துல்லா அல்லாவினுடைய ஒட்டன்னு சொல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அல்லாவுடைய ஒட்டகம்பா, அவனுடைய திருநாமத்தோடு இது இணைக்கப்பட்டிருக்கிறது, இதில் கை வச்சிடாதீங்க, அதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அதை வம்பு வழக்க ஏற்படுத்திடாதீங்க, அதை ஏதாவது வம்பு வழியை உண்டு பண்ணுற மாதிரி காரியங்களை செஞ்சிடாதீங்க, அதனுடைய அதை தண்ணி குடிப்பதற்கு தடுக்காதீங்க, அதனுடைய குட்டியை நோவினை செய்யாதீர்கள், அதை ஃப்ரீயாக நீங்கள் விட்டுருங்க. இப்படி விட்டாலே நீங்கள் போதுமானது, இல்லைன்னா கண்டிப்பாக உடனடியாக வேதனை வந்துடும். இதற்கு பிறகு நீங்கள் ஏதாவது வம்பு வழக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கடுமையான வேதனை வந்துடும் என்று சொல்லிவிட்டாங்க. அது சரின்னு சொல்லி அவனும் சரி நாங்கள் அதெல்லாம் தான் ஒப்பந்தம் பண்ணிட்டவன் அப்படின்னு அவனை இருந்துட்டானும் கொஞ்ச நாள் அப்படி ஃபலம்மா தால அலைஹிம்ல ஹால் ஹாதா இப்படியே என்ன செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து ஒட்டகம் தண்ணி குடிக்கும், மறுநாள் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அது வயல் வெளிகளை போய் சாப்பிடும் போடும், அப்படியே அது சுற்றிக்கிட்டே வந்தது. என்ன செய்யும், அல்லாவுடைய ஒட்டகம் அப்படி பல இடங்களில் சுற்றிக்கிட்டே வந்தது. இது இப்படியே இருந்தது. முன்னால் இந்த சாமு காலைன்னு சொல்லுவாங்க, சாமுலி நாயகம் அவங்களுடைய பேரில் ஒரு காலையை நேர்ந்து விடுவாங்க, அது அப்படியே வரும். எல்லா ஊடுகளில் போனால் எல்லா வீடுகளையும் உணவுகள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்குறோம், சாமு காலை சாமுலி நாயகம் அவங்களுடைய பேரில் அந்த நேர்ந்து விடுறது, அது ஊர் பூரா சுற்றி ஊர் பூரா போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நாக்கத்துல்லா அல்லாஹ்வினுடைய அந்த ஒட்டகம், இந்த வரலாறு சொல்லும்போது அது ஞாபகத்துக்கு வருகிறது. ஆக அது ஊர் முழுவதும் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சுது. மூமீன்கள் எல்லாம் அதற்கு உணவு கொடுத்தாங்க, அது எங்கேயும் போச்சு. மற்றவங்களாம் அதை என்ன செய்யலை, தடுக்க இல்லை. ஏன்னா அப்படி ஒப்பந்தம் இருக்குங்கிறதுனால லேசான கொஞ்சம் பயமும் இருந்தது. ஏன்னா ஒரு பாறையிலேருந்து அந்த ஒட்டகம் வந்துருச்சப்பா அப்படின்னு கொஞ்சம் லேசான ஒரு அச்சமும் இருந்தது. ஆனால் இது இப்படியே கொஞ்சம் நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ நாளைக்கு போகிறது, சைத்தான் கொண்டு வந்து இடையில போட்டான், உள்ள நுழைஞ்ச இடையே என்னப்பா அந்த ஒட்டகத்தை போட்டு மாரடிச்சுட்டு கிடக்குறீங்க, அது ஒரு ஒட்டகம், அதுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா, யாருக்கும் இல்லாத ராஜாக்கு இல்லாத மரியாதை ஒட்டகத்துக்கு இருக்கப்பா, அட பேயனவோ பைத்தியாரனவோ சைத்தான் உள்ளே வந்து சொல்ல ஆரம்பித்தான், இதுக்கு போய் இவ்வளோ மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானவோ, நீங்களும் அதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அது தண்ணி குடிச்சிட்டு போயிடுது. பல்லாயிரக்கணக்கான பேர் குடிக்கிற தண்ணீரை அது ஒரே நாளில் குடிக்குதப்பா, உங்களுக்கு ஒரு நாள், ஒட்டகத்துக்கு ஒரு நாள், ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரு நாள், ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நாள், ஒரு ஒட்டகத்தும் குடிக்கும். இது என்னப்பா நியாயம், என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறங்க, என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீங்க, மண்ணாங்கட்டி ஒப்பந்தம் என்றெல்லாம் போட ஆரம்பித்த பிறகு இனி அவன் தான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரியுமே, எப்படி பேசுவாங்கிறது வல்லமே. இந்த சைத்தானுடைய பிள்ளைகளை இப்படி பேசும்போது அவன் எப்படி இருந்திருப்பான். இனி அந்த மாதிரி பேச ஆரம்பித்ததும் அவங்களுடைய கல்வில் வளர ஆரம்பித்தது, அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது, இந்த ஒட்டகத்தின் மீது வெறுப்புகளும் ஏற்பட ஆரம்பித்தது. இதில் ஆரம்பத்தில் இந்த கிதார் இபுனு சாலிஃப் இபுனு ஜுந்தார், இந்த கிதார்னு ஒருத்தன், இவன் தான் முதல்ல ஒரு முரட்டு பையவன், இவன் தான் என்ன செஞ்சான், முதலாவதாக துணிந்தான். துணிந்து இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது இவன் வந்து ஒரு பல கலரில் இவன் தோற்றமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிகப்பு நீலம் வெளிர் மஞ்சள் இந்த மூணு கலரும் சேர்ந்து இருப்பான் அவன், ஒரு வகையான கலரர். மக்களும் இப்போ அல்லாஹ்வுத்தால பலவிதமாக மனிதர்களை படைச்சு தானே, சிகத்தவங்க கருப்பவங்க ரொம்ப கருப்பானவங்க புது நிறமானவங்க பல வகையான தன்மைகள் இருக்கிறாங்க, சிகப்புலேயே பலவிதமான சிகப்புகள் இருக்க தானே செய்யுது. இவன் எப்படி இருப்பான், அஹ்மர் அஸ்ரக் அஸ்ஹப், இவன் சிகப்பு நீலம் வெளிர் மஞ்சள் இந்த மூணும் கலந்த ஒரு நிறத்தில் உடையவன் இந்த கிதாருங்கிறவன். இவனுடைய கல்வில் தான் இவனை தான் முதல்ல இப்ளீஸ் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இவனுக்கு பின்னால் ஒரு குழுவை உருவாக்கினான், 9 பேரை கொண்ட ஒரு குழுவை அவன் என்ன செஞ்சான், உருவாக்கினான். ஒக்கான ஃபில் மதீனத்தி திஸ்ஸாத்து ரஹத்தின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இவன் தான் முதலாவதாக இந்த முசீபத் இந்த பெரும் ஃபித்னா ஏற்படுவதற்கான அடித்தளத்தை நிறுவியவன் இவன் தான். இவன் எத்தகைய காரியங்களை செய்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை உரையில் நாம் காண்போம். அருமையானவர்களே, இவர்கள் இவன் செய்த இவனும் இவனுடைய கூட்டத்தாரும் செய்த அந்த காரியத்தின் விளைவு மிகப்பெரிய வேதனையாக அவர்களுடைய தலையில் விடிந்தது என்பதையும் வரலாறும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே அல்லாஹ் என்ன வாக்கை நம்மிடமிருந்து எடுத்திருக்கிறானோ அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கும். நம்மகிட்ட நிறைய வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கிறான், அந்த வாக்குகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.